வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். இந்த வாரத்துக்கு உண்டான டாரோ ட்ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு பர்சனலாக உங்களோட பர்சனல் லைஃப்பில் ஏதாவது கேள்விகள் இருந்துச்சோ, உங்களோட வேலை பற்றியோ, இல்லை உங்களோட மேரேஜ் பற்றியோ, இல்லை ரிலேஷன்ஷிப் பற்றியோ, இல்லை ஒரு அப்ராடு போகிறத பற்றியோ, உங்களோட டைம் இப்போ எப்படி இருக்கு, இல்லை எந்த டைம் பீரியடில் நடக்கும், அப்படி நடக்கிறதுக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணலாம், அது ஏன்னா எல்லாமே ஆல் அபவுட் எனர்ஜிஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம லோவர் எனர்ஜியாக இருக்கையில் நம்ம எதிர்பார்த்த விஷயத்தை போய் ரீச் பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்மளோட எனர்ஜிஸை வந்து நல்லா சூப்பர் டூப்பராக மாற்றிட்டோம் அப்படின்னா அதை ரொம்ப அழகாக போய் ரீச் பண்ணிவிடும். ஸோ நம்ம என்ன டார்கெட் வச்சாலும் நம்மளோட லைஃப்பில் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த யூனிவர்ஸ் உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கும். இது ஒரு மேஸ் மாதிரி, இப்படி இப்படி எப்படி போகணும்னு ரூட் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா கடகடான்னு ஓடி போய் நம்மளோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு பர்சனல் ரீடிங் செஷன்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கி நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கலாம். ஓகே, இப்போது இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங் செஷன் என்னென்னு பார்க்கலாம். இப்போது நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு உண்டான மெசேஜ் தான் இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் மெசேஜ். இந்த மெசேஜ் எப்போல்லாம் நீங்கள் வேறு எந்த வீடியோ பார்த்தாலும் கமெண்ட் போடுறீங்களோ இல்லையோ அது எல்லாமே ஓகே, அது வேறு தனி பாட்டு. இந்த மெசேஜ் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஆக்டிவாக இருங்க. ஏன்னா நீங்கள் நானும் ரீடிங் நம்மளோட டாரட் கார்ட்ஸ் இதோட கனெக்ஷன்ஸ் எவ்வளோ டீப்பர் லெவலில் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி ரிசீவ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு அது தெளிவாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் மெசேஜ். ஓகே, இப்போது நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். நம்ம 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, சூப்பர். ஒரு நெகட்டிவ் கார்ட்ஸ் கூட உங்களுக்கு வரல, நல்ல டைம். ஃபஸ்ட்டு ரீடிங்கே சூப்பராக இருக்குது. நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உங்களோட லைஃப்பில் நிறைய விஷயத்த பேலன்ஸ் பண்ணுவீங்க. ஃபினான்ஷியலி வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இருந்ததுன்னா கூட இந்த வாரம் ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு ஆன் டைமுக்கு ஒரு பணம் வரணும்னா அது எப்படியாவது நீங்கள் வரவே வராதோ, இப்போ என்ன பண்ணுறதுன்ட்டு ஒரு கண்ணக்கட்டி காட்டில் விட்ட மாதிரி சுச்சுவேஷன் இல்லை. உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் பேலன்ஸ்டாக இந்த வாரத்தை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ரொம்ப வந்து நீங்கள் டென்ஷன் ஆகிக்க தேவையில்லை. நீங்கள் அப்போவும் வந்து நீங்கள் விடமாட்டீங்க, அது வந்து நடக்கிறதுக்குள்ளே நீங்கள் உங்களோட மைண்டு பயங்கர ஆர்ப்பாட்டத்தை கொடுக்கும். எப்படி ஆர்ப்பாட்டம் கொடுத்தாலும் இந்த வாரம் பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போக முடியும். ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் எந்த குலதெய்வமோ எந்த தெய்வத்தை வேண்டுறீங்களோ அவங்கள மனசார நம்பி வேண்டுறப்போ அதோட பிளெஸிங் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் கெயின் பண்ணக்கூடிய டைமாக இப்போ இருக்குது. ஸோ அது படிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா சூப்பராக படிப்பாங்க. உங்களோட படிக்கிற விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ஒரு 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறீங்கன்னா எப்படியா இருந்தாலும் அது 1.5 மணி நேரத்தோட கண்டென்ட் உங்களோட மைண்டில் நின்றோம். ஏன்னா எல்லாருமே இப்போ 2 மணி நேரம் உட்காந்து படித்தா அப்படியே நம்ம வந்து கம்ப்யூட்டர் மாதிரி ஃபீட் பண்ணிக்க மாட்டோம்ல. ஓரளவுக்கு சிலர் வந்து அந்த கான்சென்ட்ரேஷனே இருக்காது, 2 மணி நேரம் அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க, 1/2 மணி நேரத்து விஷயம் மட்டும்தான் மைண்டில் நிற்கும். பட் இந்த வாரம் உங்களோட லேர்னிங்கோட நாலேஜ் கேதர் பண்ணுறதோட விஷயம் சூப்பராக இருக்குது. அந்த சென்சரி பயங்கரமாக ஒர்க் ஆகும். அதனால சூப்பராக படிப்பீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்கிறதுல நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்ல மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு சூப்பராக இருக்குது. உங்களோட எமோஷனலும் சரி, ஃபினான்ஸும் சரி, ரிலேஷன்ஷிப்பும் சரி பேலன்ஸ் பண்ணிக்க முடியும் இந்த வாரம். ரொம்ப அழகாக இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம்.
அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு நல்ல பெருமையான விஷயங்கள்லாம் நடக்கும், உங்களை வந்து பாராட்டுவாங்க, நீங்கள் செய்கிற வேலைகளுக்கு வந்து ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். இதெல்லாம் கிடைச்சாலுமே உங்களால் இப்போ இந்த வாரத்தில் வந்து ஒரு ஆணவமாக இருக்க மாட்டீங்க, அப்படியே பேலன்ஸ்டாக இருப்பீங்க. சம்டைம்ஸ் வந்து ரொம்ப புகழ்கிறப்போ நமக்கே ஒன்றும் தெரியாத மாதிரி போயிடும்ல, அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப பேலன்ஸ்டாக இருப்பீங்க. அது வந்து உங்களை லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிகிட்டு போகும். ஃபேமிலிக்குள்ளே நல்ல பாண்டிங் இருக்கும், ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்கிறத வந்து நீங்கள் கேட்பீங்க. உங்களோட வீட்டில் பெரியவங்க சொல்கிறத வந்து இத்தனை நாள் நீங்கள் ஏதாவது விஷயங்கள் கேட்காமல் இருந்தீங்கன்னா கூட இந்த வாரம்லாம் வந்து அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பீங்க, அவங்க சொன்னது நல்லதுக்கு தான் புரிஞ்சிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் லைஃப்பில் இன்னும் சேஞ்சஸை கொடுக்கும். ஏன்னா அவங்க நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாமலும் இருந்திருக்கீங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால அந்த பர்சன்ஸ்க்கும் உங்களுக்கும் வந்து ஒரு நல்ல பாண்டிங் ஏற்படும். ஃபேமிலி கெட் டுகெதர்க்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஃபேமிலிக்குள்ளே வந்து உங்களோட பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப தெளிவாக இருக்கும். ஒரு எந்த ஒரு குழப்ப நிலை இல்லாமல், சண்டை சச்சரவுகள்லாம் இல்லாமல் பேலன்ஸ்டான ஒரு டைமாக இருக்குது. உங்களோட திங்கிங்கும் வந்து பெட்டராக பிளான் பண்ணிக்குவீங்க. உங்களோட வேலையும் இத்தனை நாள் வந்து வேலையிலேயே வந்து ரொம்ப டைம் விட்டு கொடுத்துட்டே இருக்கீங்க, ஃபேமிலியை வந்து பார்க்கவே முடியல அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அதை வந்து வேலையையும் வந்து பேலன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபேமிலிக்கு உண்டான டைம் கொடுக்கறது, ஃபேமிலியில் ஒரு பேசுகிறதெல்லாம் உட்காந்து பேசுறது, அதுக்கு உண்டான டைம் கொடுக்கறது, அது வந்து பெட்டராக இருக்குது. மீடியா ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு நல்ல சான்சஸ் கிடைக்கும். ஆக்டிங்கில் இல்லை மீடியாவில் எந்த விதமான விஷயத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு உருவாக ஆரம்பிக்கும். இதே வந்து டான்ஸில், பாட்டு பாடுறதுல, சிங்கிங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல சான்சஸ் ஏற்பட ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து இந்த வாரம்லாம் கொஞ்சம் டே ட்ரீமிங்லாம் ஜாஸ்தி வரும், அப்படியே பகல் கனவு மாதிரி கண்டுகிட்டே இருப்பீங்க, உட்காந்து பகல் கனவு காணுவீங்க. ஸோ அந்த முடிஞ்ச அளவுக்கு அந்த பகல் கனவை ரொம்ப பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. உங்களோட வீட்டில் ஃபிஷ் தொட்டி வச்சுருந்தீங்க, மீன் தொட்டி வச்சுருந்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு அருமையான விஷயமா இருக்கும். இல்லை சப்போஸ் மீன் தொட்டி வீட்டில் இல்லை, அதுக்கு சாப்பாடு போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான சேஞ்சஸ் வரும். அப்படி இல்லை வீட்டில் அப்படின்னா நீங்கள் கோயில்களில் இருக்க குளங்கள் இருக்குல்ல, அதில் இருக்க மீன்களுக்கு ஏதாவது பொறி போடுறதோ, ஏதாவது மீனுக்கு சாப்பாடெல்லாம் அங்கேயே வித்துட்டு இருப்பாங்கல்ல, அதை வாங்கி நீங்கள் வந்து போட்டிங்கன்னாலும் அதோடய பிளஸ்ஸிங் வந்து உங்களுக்கு நல்ல ஃபினான்ஸில் ப்ராஸ்பரிட்டியில் நல்ல பாசிட்டிவ் சேஞ்சஸை கொடுக்கும். ஓகே, இதுதான் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு. நம்பர் டூ நினச்சவங்களுக்கு நம்ம சேஷனை பார்ப்போம். நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் டூ நினச்சவங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து உருவாகும், ஆனால் அந்த வாய்ப்பை உங்களுக்கு பயன்படுத்த முடியாமல் போகலாம், பயன்படுத்த தெரியாமன்னு கூட சொல்லலாம். வரக்கூடிய சான்சஸை வந்து நீங்கள் பெருசாக வந்து இது தானே, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. பட் உங்களுக்கு ஷார்ட் டைமில் அந்த வாய்ப்புகள் பெனிஃபிட்ஸை கொடுக்கல, ரொம்ப லாங் டைமில் தான் அந்த சான்சஸ் வந்து உங்களுக்கு லைஃப்பில் பெனிஃபிட்ஸை கொடுக்குது. ஸோ என்ன வாய்ப்பு இருந்தாலும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த டைம் பீரியடில் படிக்கிறீங்க, ஒரு வேலைக்காக ஃபோக்கஸ் பண்ணி அது பர்டிகுலர் கோர்ஸஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட லைஃப்பில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான வாய்ப்பை உருவாக்கும் லேட்டர் பீரியடில். ஸோ இப்போ இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு, உங்களை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ்
ஒரு சான்சஸை வந்து லைஃப்பில் உருவாக்குறதுக்கு பின்னாடி ஒரு 10 மந்த்ஸ்க்கு அப்புறம் அந்த வாய்ப்பெல்லாம் உருவாகிறதுக்கு இது வந்து ஒரு பெட்டர் டைமாக இருக்குது. ஸோ இந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் என்ன வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஹெல்த் விஷயம்லாம் ஒரு சின்ன சின்ன சோலார் ப்ளெக்ஸஸ் செக்ரா கொஞ்சம் இம்பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ என்ன ஆகும்னா ஒரு டயர்ட் ஆகிக்கிறது, அப்படியே உட்காந்துக்குவீங்க, ஏதாவது பிளான் வந்து பயங்கரமாக பண்ணி வைப்பீங்க, அதை ஒன்றும் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு இருப்பீங்க, ஒரு ஃபாலோ பண்ண மாட்டீங்க, அந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், சோலார் ப்ளெக்ஸஸ் சக்ரா ரேக்கி தெரிஞ்சவங்க சோலார் ப்ளெக்ஸஸ் சக்ராவை கம்பல்சரி ஹீல் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு 2 நாளில் மாற்றம் தெரியும். இப்போ ரேக்கி தெரியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சோலார் ப்ளெக்ஸஸ் சக்ராவோட மந்திரம் என்னென்னா, ஒவ்வொரு சக்ரா 7 சக்ராஸ் இருக்குது, அந்த ஒவ்வொரு சக்ராவுக்கு ஒவ்வொரு மந்திரம் இருக்குது. உங்களுக்கு சோலார் ப்ளெக்ஸஸ் சக்ராவோட மந்திரம் வந்து ரம், RAMM. இந்த மந்திரத்தை நம்ம வந்து எப்படி ஓம் சொல்லுவோம், ஓம் சாண்டிங் எப்படி பண்ணுவோம், அதே மாதிரி உங்களோட பேக் ஸ்ட்ரைட்டாக வச்சு உட்காந்து ரம் அப்படின்ற மந்திரத்தை ஓம் சொல்கிற மாதிரியே அந்த லாங் வைப்ரேஷனில் வாய் விட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த நல்ல சோலார் ப்ளெக்ஸஸ் சக்ரா ஆக்டிவ் ஆக ஆரம்பிக்கும். அது ஒன்ஸ் ஆக்டிவ் ஆச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு பிரிஸ்காக ஃபீல் பண்ணுவீங்க, டயர்டான ஃபீல் இருக்காது, ஏதாவது வேலை செய்யணும், ஏதாவது ஆக்கப்பூர்வமாக செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க, மைண்டு வந்து பாசிட்டிவாக ஆக ஆரம்பிக்கும். உங்களோட வேலைகளில் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு வேலை செய்யும், அப்போ வேலைகள்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யணும், எதையாவது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பாக இருக்கும், ஒரு டவுனான ஒரு டல்லான டைம் இருக்காது. இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கிறப்பவே உங்களோட ஏர்னிங் கெப்பாசிட்டி நல்லா ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் இந்த வாரம் வந்து ஹீல் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி சாண்டிங் பண்ணுறீங்க, இந்த எனர்ஜிஸ் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வந்து ஹீல் ஆகும். அந்த ஸ்டொமக் பேர்னிங், அந்த பேர்னிங் சென்சேஷன்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் இருந்துச்சு, அசிடிட்டி ப்ராப்ளம்லாம் இருந்தவங்களுக்கு ஹீல் ஆகிறதுக்கான டைமாகவும் இது இருக்குது. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களுக்கு சில புது ரிலேஷன்ஷிப் இந்த வாரம்லாம் வந்து, புது ரிலேஷன்ஷிப்னால் அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட இருக்கலாம், ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், அதெல்லாம் அட்ராக்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வாரம் அட்ராக்ட் பண்ணுறதுலாம் ஒரு நீங்கள் வந்து ஜாலியாக பேசுவீங்க, அது லாங் டைம் ரிலேஷன்ஷிப்பாக வந்து கன்வெர்ட் ஆகாது. பட் அவங்க வரது ஒன்றும் தப்பு இல்லை, ஒரு டைம் பாஸ்க்கு இருக்க மாதிரி தான் இருக்கும். அதனால் அந்த ரிலேஷன்ஷிப்லாம் நீங்கள் ரொம்ப பெருசாக எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிட்டு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸை க்ரியேட் பண்ண வேணாம். ஏன்னா நீங்கள் நிறையா விஷயத்தில் மக்கள்கிட்ட வந்து எதிர்பார்ப்பீங்க, உங்களோட அந்த லவ் வந்து எதிர்பார்க்கறது ஜாஸ்தியாக இருக்குது. அது எதிர்பார்ப்பை குறைச்சிட்டாவே போதும், ஏன்னா உங்களோட லைஃப்பில் நீங்கள் இன்னும் டீப்பராக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குது, நமக்கு இருக்கிறதுக்கெல்லாம் கிராட்டிடியூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலே உங்களுக்கு நிறைய, அப்போ நமக்கு இவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது அடே எங்கள் அப்பான்ற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து நீங்கள் அதை அதிகமாக பார்க்க மாட்டேன்றீங்க, அதிகமாக பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு எதிர்பார்த்துட்டு மட்டும்தான் இருக்கீங்க. ஸோ அதனால் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் க்ரியேட் பண்ண வேணாம், இருக்கிற விஷயத்துக்கு நீங்கள் கிராட்டிடியூட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்னும் மாற்றங்கள் நல்லா இருக்குது. என்ன விஷயத்தை இழந்திருக்கீங்க, சம்திங் லாஸ் வந்து ரொம்பவே பண்ணியிருந்துருக்கீங்க, அந்த லாஸ் பண்ணதுக்கு உங்களுக்கும் ஒரு கில்ட் கான்ஷியஸும் இருக்குது. உங்களுக்கு நமக்கே கில்ட்டியாக இருக்கிறோம்ல, அந்த கான்ஷியஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதெல்லாம் விட்டு தள்ளுங்கள், அந்த கில்ட் கான்ஷியஸ்லாம் இல்லாமல் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, அதுவே உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம்.
ஓகே நம்பர் த்ரீ நினச்சோம். ஓகே நம்ம சீரியல் ஓகே நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு வந்து ஒரு கொலாபரேஷன் உருவாகும். ஒரு வேறவங்க கூட சேர்ந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வேறு ஒரு டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும். இப்போ வேலையில் வந்து இன்னொரு டீம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி சேஞ்ச் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். இல்லை இருக்கிற டீமில் இன்னும் கொஞ்சம் நல்ல பாண்டிங் வந்து உருவாக ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த வாரம் வந்து செய்கிற வேலைகளில் இது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டிலையாக இருந்தாலும் சரி, ஒர்க் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 4 மணி நேரம் தான் வேலை செய்கிறீங்கன்னா கூட அந்த 4 மணி நேரம் நீங்கள் கொடுக்குற வேலை வந்து நல்ல குவாலிட்டியான ஒர்க்காக இருக்கும். நல்ல தெளிவாக நீங்கள் 4 மணி நேரம் தான் வேலை செஞ்சீங்கனாலும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ உங்களோட அட்டென்ஷன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டைம். ஸோ வேலைகள் வந்து அழகாக செய்வீங்க. அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு நிறையா சம்டைம்ஸ் வந்து இன்னசென்ஸ் ஃபீல் இருக்கும். ஒரு இன்னசென்ட்டாக இருப்பீங்க, ஒரு குழந்தையோட எனர்ஜி அப்படியே வந்து வந்து போகும் வெளியே. அது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ அதனால சிலர் வந்து எப்போவாது இவங்களை ஈஸியாக ஏமாற்றிடலாம் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. ஏமாத்தினா ஏமாற்றிட்டு போகிறாங்க, ஏன்னா அவங்க அதுக்குண்டான கர்மாவை ஃபேஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுக்கவே தேவையில்லை. உங்களோட எனர்ஜி சூப்பராக இருக்குது. அந்த இன்னசென்ஸ் ஃபீல் இருக்கும், ஒரு கைண்ட்னஸ் இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் ஃபீல். அப்படியே ஒரு சின்ன விஷயம், ஒரு சாக்லேட்டை பார்த்தா கூட வாவ் சாக்லேட் அப்படின்னு ஒரு சந்தோஷப்பட்டு எடுத்து சாப்பிட்ற அந்த குழந்தைங்களோட எனர்ஜி ஃபீல்லாம் வந்து இந்த வாரம் நிறைய உங்களுக்கு வெளிப்படும். அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயந்தான். ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒரு பாண்டிங் இருக்குது. ஃபேமிலிக்குள்ள பாண்டிங் வந்து இருக்குது அப்படின்னாலும் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. பாண்டிங் எப்பவும் குறையாது, பட் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கெல்லாம் அப்படியே சைலண்ட்டாக இருந்துருங்க, அது ரொம்ப சீக்கிரத்தில் சரியாக போயிடும். ரொம்ப என்ன சொல்கிறது, அது ஆர்கியூமெண்ட்டே வேண்டாம் இந்த வாரம் வந்து. ஃபேமிலி ஆர்கியூமெண்ட்ஸு இல்லை ஃபேமிலியில் இதுக்கு முன்னாடி யாரும் பேசாமல் இருக்காங்க அதை இந்த வாரம் தீர்த்து வச்சிடலாம் அப்படின்னா அதுவும் வந்து வேண்டாம். இப்போ சண்டையாக இருக்கவங்க கூட இந்த வாரம் வந்து நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக எதுவும் பண்ண வேண்டாம். அது கொஞ்ச நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். உங்களுக்கு பணம் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா பணம் வந்து கிடைக்குது. நீங்கள் யார்கிட்டையாவது வந்து லோனுக்காக கேட்டிருந்தீங்க அப்படின்னா அவங்க லோன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அவங்க வந்து லோன் கொடுத்தாலும் கொஞ்சம் அந்த வட்டியை அந்த மாதிரியெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுப்பாங்க. அதனால் நீங்கள் லோன் கிடைக்கும். யாருக்கிட்ட ஒரு ஒர்த்தான பர்சன் அவங்க அப்படின்றத பார்த்து, ஏன்னா லோன் கிடச்சிருது, கிடச்சதுக்கப்புறம் வாங்கிட்டு நீங்கள் அடைக்கிறதுக்கு கஷ்டப்படக்கூடாது. அதனால் யார்கிட்ட லோன் வாங்கலாம், நமக்கு எது பெட்டர்னு ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எடுங்க. பார்ட்னர்ஷிப்பில் இருக்க பிஸ்னஸ்லாம் வந்து நல்ல பாண்டிங் உருவாக ஆரம்பிக்கும். அதில் எந்த இதுவும் இல்லை. இப்போ ஒரு புதுசாக ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கும் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்குது. உங்களோட தாட்ஸ் வந்து ரொம்ப பிஸ்னஸ்லாம் ரொம்ப கிளியராக இருக்கும். நல்ல பிளானிங் வந்து பர்ஃபெக்டாக போட ஆரம்பிச்சிருவீங்க. மணி வந்து கையில் சேவிங்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் இப்போ நீங்கள் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். நீங்கள் அப்ராடு போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். நீங்கள் வெளிநாடு போகிறதுக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குண்டான விஷயங்கள்லாம் ஃபேவரபுளாக உங்களை சுற்றி நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ட்ராவல் பிளானிங் வந்து இந்த வாரம் பண்ணுவீங்க, அதாவது பிளான் பண்ணுவீங்க. இந்த வாரம் போனாலும் ஓகே, பட் அது பிளானிங்லாம் பர்ஃபெக்டாக ட்ராவல் பிளான்ஸ் இந்த வாரம் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ நெகட்டிவிட்டி எல்லாம் இருந்தாலும் அப்படி நடக்குமோ நடக்காதோ அப்படின்ட்டு பெரிய நெகட்டிவ் பாட்டெல்லாம் இருந்தால் அதிலெல்லாம் இருந்து பயங்கர ப்ரொடெக்ஷன் வந்து இருக்குது. ஏன்னா உங்களோட பிளானிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து குழப்பிக்காமல் எந்த ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் உங்களால் ப்ராப்பராக பிளான் பண்ண முடியும். அதனாலே வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுத்துரும். ஓகே இதுதான் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு. எல்லோரும் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.